இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் மருத்துவர் கனிமொழி என்மியன் சோமு. கடந்த 15 வருஷமாக நான் வந்து மகப்பேறு மருத்துவராக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, கோவிட் வேக்சினேஷன் இன் ப்ரெக்னன்சி, அதாவது கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் புதுசாக கல்யாணமாகியிருக்கும் பெண்களுக்குமான ஒரு சிறிய என்ன சொல்கிறது, உங்களுக்கான ஒரு அறிவுரை மாதிரி, எப்படி கோவிட் வேக்சின் எப்போ எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்களுமே வந்துட்டு கோவிட் வேக்சினேஷனை எடுத்துக்கலாம். வயசுக்கு வந்திருந்தாலும் சரி, இல்லை 18 வயசுக்கு கிட்டத்தட்ட பேர் வராமலும் இருப்பாங்க, அவங்களும் சரி, பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பீரியட்ஸ் முடிஞ்ச இமீடியட் ஃபேஸ்லேயும், எல்லா 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்களுமே வந்துட்டு இந்த தடுப்பூசியை அவசியம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணமாக இருக்கிற புதுமண தம்பதியினர், நிச்சயமாக புதுமண தம்பதியினர் 2 பேருமே வந்து இந்த வேக்சினை கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா அவங்க வந்து இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து குழந்தை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாமாங்கிற வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும். நிச்சயமாக இந்த வேக்சின் வந்துட்டு அதை வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. அந்த புதுமண தம்பதிகள் இமீடியட்டாக கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கலைன்னா, கல்யாணம் ஆன உடனே கூட இமீடியட்டாக ஆஸ் அ கப்புலாக போய் இந்த கிளினிக்லேயுமே எடுத்துக்கலாம். இது வந்து புதுமண தம்பதிகள், கல்யாணம் ஆனவங்களுக்கும் குழந்தை ட்ரை பண்ணுறவங்களுக்கும். அடுத்து வந்து கருவுற்றிருக்கும் தாய்வார்களுக்கு, இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் நான் வேக்சின் எடுத்துக்கலாமாங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். நிச்சயமாக இப்போ தான் நீங்கள் கன்சீவ் ஆகி ஒரு 2-3 நாட்கள் தான் ஆயிருக்குன்னா கூட நிச்சயமாக அந்த தடுப்பூசியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது கன்ஃபார்மான டேட்லேருந்து டெலிவரி டேட் வரைக்கும் எப்போ வேணாலும் வந்துட்டு கோவிட் வேக்சின்னு ஒரு கருவுற்றிருக்கும் ஒரு தாய்மார் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோவிட் வந்து நிச்சயமாக தாய்மார்களுக்கு வந்துட்டு அந்த இன்சிடென்ஸை வந்து கம்மி பண்ணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து வேக்சினை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்னா, நான் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டேன், நான் எப்போ வேக்சின் எடுத்துக்கிறது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிற வந்து அடுத்த கேள்வி வரும். நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டீங்கன்னா இமீடியட்டாக வந்துட்டு வேக்சின் எடுக்க முடியாது, ஒரு 3 மாதம் கழித்தோ இல்லை உங்கள் டெலிவரி முடிஞ்சோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கோவிட் வேக்சினேஷனை நீங்கள் எடுத்துக்கணும். கோவிட் வேக்சினேஷன் வந்து கருவுற்ற காலத்தில், அதாவது ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் பண்ணதுலேருந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்ன நாள் வரைக்கும் எப்போ வேணால் போடலாங்கிறது தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, அதுக்கான சான்றுகளும் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அப்படி ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னா, ஒன்று 3 மாதம், அதாவது அந்த இன்ஃபெக்டட் டைம்லேருந்து 3 மாதம் கழித்தோ இல்லைன்னா டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த வேக்சினை போட்டுக்கணுன்றதான் வந்துட்டு சொல்கிறது. பட் கண்டிப்பாக வந்து நாங்கள் வேக்சின் போடணுமானால் நிச்சயமாக 100% கருவுற்றிருக்கிற எல்லா தாய்மார்களும் இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ப்ரெக்னன்சியே வந்து ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம், அந்த இம்யூனிட்டியே வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த வைரஸ்க்கு வந்து கவரேஜே இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். யூஸ்வலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கோவிடில் வந்து ஏசிம்டமேட்டிக் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு தாக்கமும் பெருசாக இல்லாமல் அவங்கெல்லாம் சேவ் பண்ண முடிஞ்சுது. அப்படி வந்து தாக்கம் வந்துட்டு வைரஸ் லோடு ஜாஸ்தியாகி தாக்கம் அதிகமாக போகிற காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாகிடுது. அந்த டைமில் குழந்தை வந்துட்டு ரொம்ப எடை குறைவான ஒரு வெயிட்டில் பிறக்குது. அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மூச்சுத்திணறல் காரணமாக அந்த ஃபங்க்ஷன்ஸே நம்ம வந்து இதய ஃபங்க்ஷனே வந்து நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி காலகட்டம் சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம வந்து தவிர்த்துக்கலான்றதுக்கு தான் நிச்சயமாக வந்து வேக்சின் கம்பல்சரிங்கிறதான் வந்து இப்போ நாங்கள் எல்லா கருவுற்றிருக்க தாய்மார்களுக்கும் நாங்கள் வந்து சொல்லிகிட்ருக்குறோம். அடுத்து வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சு எப்போ வேக்சின் எடுக்கலாங்கிறது இருக்குது. இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி நாங்கள் வந்து அதை அட்வைஸ் கொடுக்க மாட்டோம், ஒரு 10-15 டேஸ் கழித்து அந்த வேக்சின் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா இமீடியட்லி வந்து சில பேருக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆயிருக்கும், சில பேருக்கு சிசேரியன் ஆயிருக்கும், அந்த சிசேரியன் ஆயிருக்கிற டைமில் வந்து வேக்சின் போடும்போது அவங்களோட மொபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால எப்போயாவது வந்து ஏதாவது பிளாக்ஸ் வந்துடும் ஒரு சின்ன பயத்தினால ஒரு 15 நாட்கள் டெலிவரி ஆகி ஒரு 15 நாட்கள் கழித்து அந்த தடுப்பூசியை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ்,
தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் எப்போ வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கலாம், எந்த காலகட்டத்திலையும் எடுத்துக்கலாம். அதனால் வந்துட்டு குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, தாய்ப்பால்லையும் அது வந்து கலந்து எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. அதனால் பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த வேக்சினை உங்கள் டேர்ன் வரும்போது நிச்சயமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்கள் குழந்தைய வந்து சேஃபாக இருக்கணுங்கிறத நாங்கள் இங்கே முன் வைக்கிற கருத்து. ஸோ ஒரு 18 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பீரியட்ஸ் டைம்லையும் எடுத்துக்கலாம், ஒரு பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கும் போதும் எடுக்கலாம், அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்ச இம்மிடியட்டாகவும் எடுக்கலாம், அதே மாதிரி ஃபேமிலி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், கன்சீவ் ஆன இம்மிடியட்டாகவும் எடுக்கலாம், டெலிவரி ஆகிறதுக்கு முந்தின நான் வரைக்கும் எப்போ வேணால் அந்த 10 மாச காலகட்டத்தில் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களும் நிச்சயமாக எடுத்துக்கலாம். அதனால் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் த வேக்சின் ஃபார் த விமன் வந்து எங்கேயுமே இல்லை. உங்களோட டேர்ன் வரும்போது நிச்சயமாக உங்கள் வேக்சினை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. வணக்கம்.